ஓகேவா? அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வலை வந்துட்டு டிஸ்பேச் ஆக போகுது. விக்னேஸ்வரன் அப்படின்றவருக்கு தான் இந்த வலை போக போகுது. வலை வாங்க போகிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இதில் வலை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் என்கிட்ட வாங்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வேறு எங்கேயாவது வலை வாங்கினாலும் வலையுடைய ஆரம்ப நிலையிலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி ரிங்கு போட்டிருக்கணும், இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இது அழகாக சுற்றிருக்கணும். அதுமாதிரி ரிங்கு வந்து ரொம்ப சின்ன ரிங்கு வாங்காதீங்க. சின்ன ரிங்கு போட்டு இருந்தது அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற கயிறு வெளியே வராது, வரலனா கண்டிப்பாக வலை சரியில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மாதிரி வந்துட்டு ஃப்ரீயாக அதை பாருங்கள், இப்போ நான் இது ஒர்க் பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் உள் கயிறு வந்து இப்படி ஃப்ரீயாக போய் போய் வந்து பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அகலமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவு ஏன்னா மீன் வெளியே வராது, இந்த அளவுக்கு இருந்தாலுமே போதும். ஓகேங்களா? நோ இஷ்யூ. இதை முதல் பார்க்கணும் சர்க்கிள். அது மாதிரி இதில் எத்தனை கண்ணி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட் பேட்சில் எவ்வளோ கண்ணிகள் இருக்குது அப்படின்னு, இது வந்து 150 கண்ணிக்கு மேலே இருக்குது. அப்போ வலை பெருசாக விரியும். ஓகேங்களா? எத்தனை பேட்ச் பாருங்கள், 5 பேட்ச். நான் இங்கே ஏற்றி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் வளைச்சி ஏற்றி இங்கே இங்கே கீழே மேலே ஏற்றிருக்கேன். அப்படின்னாக்கா நம்ம ரீடிங் பார்ப்போம் இல்லையா, நம்ம நர்வஸ் எப்படி போகுது அதே கான்செப்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன் அது மாதிரி அப்படின்னாக்கா இந்த பேட்சை வந்து இது ஈத்து பிடிக்கும். ஸோ அது சப்போர்ட் பண்ணும், நம்ம வேகமாக இழுக்கும் பொழுது இந்த சப்போர்ட் வந்து இதில் இருக்கும், இந்த நரம்பு கூட இருக்கும். எல்லாத்துலேயுமே போடலாம். இப்போ கை வளைக்கி சொந்தமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பண்ணுவாங்க, ஆனால் நம்ம வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம பண்ண முடியாது. பட் அதனால நம்ம இதை மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு அழகு மாடலாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து சப்போர்ட்டுக்காக தான், இந்த நரம்பையும் இதையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுறது, வலையிலேருந்து உருவாமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. அதேமாரி இது உள்ளே பாருங்கள், உள்கயிறு போட்டிருக்கோம் இல்லையா, உள்கயிறு வந்துட்டு 13-15 இருக்கும். உள்கயிறு கம்மியாக இருந்ததுன்னா சரியாக விரியாது, அது ஒரு மெத்தடாலஜி. நீங்கள் இதில் எத்தனை போடுறோம், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 கயிறு உள்ளே இருக்க பாருங்கள். உள்கயிறு 15 இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு பெருசாக விரியும் வலை. ஸோ அது அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வாங்கும்பொழுது இந்த ஜாயிண்ட் இணைக்கிறோம் இல்லையா, இந்த வலை இது கூட லிங்க் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நல்லா கயிறு சுற்றி கொடுக்க சொல்லுங்கள் டைட்டாக, அப்போ தான் வந்து உருகாது வலை. ஸோ இந்த இடமும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதே இந்த இடம் வந்து ஜாயிண்ட்டு, இந்த கை கயிறுக்கும் இதுக்குமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் நூல்லையும் போடலாம், அப்படி இதை மாதிரி நைலான்லையும் போடலாம். நூலில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஃபார்முலா. நரம்புலையும் போடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த வலையை காட்டுறேன் அதுக்கு இதுக்கு மெத்தல. ஸோ அதேமாதிரி கயிறு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கின கயிறாக வாங்குங்க. இதுமாதிரி முறுக்கின வலை நான் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு 3 வலை கொடுத்தேன் முறுக்காமல், எனக்கு அது மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக 100% ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வலையை வந்து கொடுத்துருக்கேன். இப்போது எல்லாருக்குமே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி மீனவர்கள் பின்னுவாங்களோ அதே மாதிரி தான், அதோட ஃபினிஷிங்காக அழகுபடுத்தியிருக்கணும் தவிர அதில் குறைபாடுகள் எதுவுமே இருக்காது. ஸோ இது முறுக்கிற கயிறு. இப்போது இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நான் ஃபாலோ முடிக்கணும். இது வந்துட்டு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை, நான் அதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வலை வந்துட்டு டிஸ்பேச் ஆக போது தி மண்டே வந்துட்டு இது டிஸ்பேச் ஆகுது. இதையே நான் வந்து 4500 தான் கொடுக்குறேன். ஆனால் இது கேஜி பார்த்தீங்கன்னாக்கா 3600 இருக்கும், 3.5 கிலோவுக்கு மேலே தான் அதோடய ரேட்டு. இப்போ இந்த வலையை நீங்கள் பாருங்கள், இந்த வலையில் பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த வட்டத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அழகாக எங்கே பாருங்கள் நல்லா உள்ளே போயிட்டு செல்லுன்னு வரும் பாருங்கள், போட்டவனே வெளியே போகுது பாருங்கள், எவ்வளோ அழகாக வெளியே போய் உள்ளே வருது பாருங்கள். அதை மாதிரி பாருங்கள், மடிக்கயிறுன்னு சொல்லுவாங்க, இந்த ரிங்குக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணுற ஒரு மடிக்கயிறு இருக்கும், அது வந்து உள்ளே வந்து மீன் நிற்கிறதுக்கு. அதை மாதிரி இதிலே நான் வந்துட்டு கம்மியாக கயிறு போட்டிருப்பேன், ஆனால் உள்ளே அதே போல் இது கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், இந்த வலையை எப்படி லாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை மாதிரி இருக்கணும், அப்போ தான் மாட்டாது வலையில். அதே போல் நாங்கள் அந்த வலையில் காட்டினதுக்கு நூல் காட்டியிருப்போம், இதில் நரம்பு காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த நைலான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கும் இதுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கொஞ்சம் இதுவுமே நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்றதுக்காக தான், இது கொஞ்சம் ஃபிக்ஸபிளாக இருக்கும் அப்படின்றது தான் ரெண்டுக்குமே கான்செப்ட். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இந்த நூல்கள் வந்து கட் பண்ணுறாங்களே, கட் பண்ணி இணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒன்று கொளுத்தி லைட்டரால் கொளுத்திட்டு இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கணும், பண்ணிவிட்டு உள்ள நூலில் ஃபுல் பண்ணிடணும். ஏன் காரணம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே ப்ரெஷ் மாதிரி வெளியே வந்துட்டு வலையில் வந்து வந்து மாட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நாட் இருக்கக்கூடாது. ஸோ இது இது வந்து மேல் பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடியது. அதே போல் கீழே வாங்க, வலையோட கீழ்ப்பகுதி இங்கே கீழே பாருங்கள், நல்லா கீழே காட்டு. கீழ்ப்பகுதியில்
நம்ம வந்துட்டு வித்தியாசமாக வந்து மணி வெள்ளடி கட்டுறோம். அதனால தான் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. மீனவர்களே என்னை கேட்டாங்க, நீங்கள் ஏன் குச்சியில் வந்துட்டு சுற்றி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. குச்சியில் சுற்றி பண்ணும்போது ஈயம் பண்ணும்போது நிறைய முடி வராது, நாட்ஸ் இது மாதிரி நாட்ஸ் வராது. அதே மாதிரி இந்த நாட்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரிஞ்சுன்னா வலையில் மாட்டோம். இதை நான் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வலையில் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், நாட்டுக்கே நான் வந்துட்டு போட்டு சுட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி யாரும் வலையிலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நாட்டிலே வந்துட்டு இதை மாதிரி கட்டியிருப்பேன். ஆனால் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வலை மாதிரியே எல்லோரும் யூஸ் பண்ணணும், எல்லாருக்கும் பயன் தரணும் அப்படின்றதுங்க பாருங்கள். இந்த மாதிரி கட்டியிருக்கணும், அது மாதிரி கட்டியிருந்தால் அவ்வளோ சீக்கிரம் உருவாது கொள்ளாது. நான் வாங்கின ஒருத்தர்கிட்ட வாங்கின வலையிலே அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இது மாதிரி கட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி பண்ணிட்டோம்னா வலை வந்துட்டு வெளியே வராது, ஓகேங்களா? ஸோ இது புது வலையில் இப்போ பாருங்கள், அது பழைய வலை, அது என்னுடைய கை வலை, அது பழைய வலையை நான் உருவாக்கியிருக்கேன், மறுபடியும் புதுசாக புதுப்பிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், இதில் ஜாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஜாயிண்ட் வந்து இணைக்கும்போது எப்படி இணைக்கணும்னு சொல்கிறேன். இது அது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிங்க வலையை வாங்கும்போது. நீங்கள் யாருக்கிட்டையாவது வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபினிஷிங்காக செக் பண்ணி ஆகணும். அப்படி செக் பண்ணால் தான் வலை வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்றத உங்களுக்கு தெரியுதல் வரும், புரியுதலைங்க பாருங்கள். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாயிண்டு இந்த நூலோட எண்டி, இந்த நூலோட எண்டி எப்படி ஜாயின் பண்ணிடுவேன் பாருங்கள். இந்த ஈயத்துக்குள்ளே விட்டு இந்த ஈயத்துக்குள்ளே விட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து இது ரெண்டுமே உருவாது, ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கணும், ஜாயின் பண்ணி இருக்கா கரெக்டாக. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கம்மியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நூல் வந்துட்டு உருவாது. இது வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணலை இந்த வலை. அதே மாதிரி இணைக்கிற இடத்துல உடைய ஜாயிண்டை வந்து இதில் இணைக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உருகாது வலை. என்ன சார் புரியல சார் அப்படிங்க, அது பாருங்கள். இப்போ இணைச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா, மேலேருந்து இணைச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட் வந்துட்டு இந்த வெள்ளடியில் கட்டிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கக்காது. நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்குறீங்க, அந்த சந்தேகத்தெல்லாம் கமெண்டில் நான் பார்த்துருக்கேன், அதை எழுதி வச்சு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். டைம் இல்லாதனால தான் உங்களுக்கு வலையுமே என்னால் சீக்கிரம் பண்ணி கொடுக்க முடியல. ஒன்று ஒன்றா பண்ணி தரேன், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வல்லட்டும். நன்றி.